பிலிப்பியரே என்று அழைத்து பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரங்களை கொண்ட ஒரு கடிதம். இன்றைக்கு தர்மபுரியாரே என்று உங்களை அழைத்து பிலிப்பியருக்கு சொன்ன சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு சொல்லப்பட்ட முதல் ஒரு காரியம் அதனுடைய 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. தர்மபுரி சகோதர சகோதரிகளே, லெக்கை நோக்கி தொடருங்கள். அல்லேலூயா. ஒரு லெக் இருக்க வேண்டும், அந்த லெக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் வெற்றி. படிப்பானாலும் சரி, வேலை வாய்ப்பானாலும் சரி, பொருளாதார காரியங்கள், உங்கள் குடும்பத்தின் காரியங்கள், சபையின் காரியம், தேவ ஊழியத்தின் காரியம், அனைத்திலுமே லெக்குகள் தேவை. லெக்குகளை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அந்த லெக்குகளை வைத்து தொடர்ந்து அதை அடையும்படி என்ன செய்யணும், அதை நோக்கி பயணம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறது என்ன இலக்கு? 100 ஆலயங்கள் சொல்லுங்க, 50,000 ஆத்துமாக்கள் என்ற இலக்கு. அல்லேலூயா. இந்த தர்மபுரியில் உள்ள அனைத்து ஊழியர்கள் விசுவாசிகள் இந்த இலக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடரும். சரி, இப்பொழுது இங்கே ஆவிக்குரிய காரியத்திலே பரம அழைப்பின் பந்தய பொருள் ஒரு லெக்காக இருக்கிறது. இந்த வசனத்தில் எதை லெக்காக சொல்லுகிறார்? பரம அழைப்பின் பந்தய பொருள். நம்பர் 1, பரம அழைப்பின் பந்தய பொருள். நம்ம எல்லாம் கர்த்தர் பரலோகம் வந்து சேரும்படி அழைத்திருக்கிறார், தேவனோடு வாசம் பண்ணும்படி அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு பந்தய பொருளை அவர் வைத்திருக்கிறார். தேவ மகிமை, கிரீடம், சிங்காசனம், இயேசுவின் வாயால் பாராட்டுகள், தங்கமயமான மோட்சப்பட்டணம், புதிய எருசலேம் வாழ்க்கை என்று பல மகிமையான பந்தய பொருள் நமக்கு இருக்கிறது. ஒருத்தன் ஓட்ட பந்தயம் ஓடுறான், அவனுக்கு தெரியும் இதை ஜெயித்தேன்னா எனக்கு இந்த கோப்பை பரிசு கிடைக்கும் இல்லையா. பிள்ளைகள் பரீட்சை எழுதுறாங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா எனக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடைக்கும், ஒரு லெக் இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு வாழ்க்கை ஓட்டத்திலே முடிவிலே கர்த்தர் ஒரு பெரிய பந்தய பொருளை வச்சிருக்கிறாரு. அந்த பந்தய பொருள் தான் நான் இப்பொழுது சொன்ன மகிமையின் காரியங்கள். அல்லேலூயா. சத்தமாக ப்ரைஸ் தி லார்ட். போன வருஷங்கள்லாம் இந்த நேரம் ஆகும்போது எக்ஸாஸ்ட் ஆயிரும். 1 மணி ஆகும்போது சூடு இறங்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்களா, ஃப்ளைட்டுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்கு. யாராவது கவனிச்சிங்களா? நான் வந்தவுடனே அதை கவனிச்சேன். மண்டபக்காரருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அழகா செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, ஒரு சூடும் இறங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, பாருங்கள், இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நாம் தொடருவதற்கு 3 காரியங்கள். 1 அதிகாரம் பிலிப்பியர் 1:9-10-11 பவுல் அதை சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களும் உங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள வருவதற்காக நான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன காரியங்களா? முதல்ல 9 வசனம் பாருங்க. உத்தமமானவை, நானே வாஸ்திரமா சொல்லது மட்டும் நீங்க வாசிங்க, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில உத்தமமானவைகள், மேன்மையானவைகள், விலையேறப்பெற்றவைகள் இருக்கின்றன. இவைகளை ஒப்புக்கொள்ளணும். இதுதான் உத்தமமானது, உயர்ந்தது, இது அவ்வளவு உயர்ந்தது கிடையாது என்று உயர்ந்ததை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு வரணும், உணர்வு வரணும். அது தேவ மக்களுக்கு தேவை. அப்ப பாருங்கள், இன்றைக்கு பணம் உயர்ந்ததா, இல்லாவிட்டால் இயேசுவுக்காக அந்த பணத்தை இழப்பது உயர்ந்ததா, என்ன சொல்லுவீங்க? பணம் உயர்ந்ததா, இல்ல இயேசுக்காக அந்த பணத்தை குறிப்பிட்ட காரியத்துக்காக இழக்கிறது உயர்ந்ததா? அப்படிதானா?
நீ சொல்றது கரெக்ட் தானா? அப்படியே செய்வீங்களா? அதான் பாக்கியம். அல்லேலூயா. அப்போ நீங்க உத்தமமானதை ஒத்துக்கொள்றீங்க, உலகத்தார் இதை ஒத்துக்கொள்ளுவாங்களா? ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எப்படியாவது தப்பு செய்தாவது பணத்தை சம்பாதிக்கிறது தான் உயர்ந்தது உத்தமம்னு அவன் நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் தருவதை பெற்றுக்கொள்ளுவோம், தகாத வழியில் வருவது வேண்டாம். அது எவ்வளவு பணமா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அது வேண்டாம். அப்ப உத்தமமானதை நீங்க என்ன செய்றீங்க? ஒத்துக்கொள்றீங்க. பணத்துல மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாயை போல் இருப்பாய் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். ஆமென். தீழ்ப்பானது, பிரயோஜனற்றது, விலையில்லாதது, அதிலிருந்து எது விலையேற பெற்றதுன்னு பிரித்தெடு. அல்லேலூயா. கொஞ்சம் டைம் கிடைக்கிறது, கொஞ்சம் பத்திரிகையெல்லாம் கிடக்குது, கதை புஸ்தகங்கள்லாம் கிடக்குது, அதை வாசிக்கட்டுமா இல்ல பைபிள் வாசிக்கட்டுமா? அப்படி ரெண்டு நினைவு வரும் பொழுது எதை தெரிந்து கொள்ளுவீர்கள்? அதுதான். என்ன அந்த கதையை வாசித்து பெரிய பிரயோஜனம் இல்லை, ஆனா இந்த வேதத்தை கொஞ்ச நேரம் வாசித்தா இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப உத்தமமானது இது என்று நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் உத்தமமானதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு வேணும், உணர்வு வேணும். சிலருக்கு அறிவு உண்டு இதான், ஆனா உணர்வு வராது. அந்த சமயத்துல இந்த அறிவு வந்தாலும் கொஞ்ச நேரத்துல உணர்வு எங்க கொண்டு போயிடும்? கதவுக்கு எடுத்துரும், பணத்துக்காக கையை நீட்டிடும், அப்படித்தானே? அப்போ சிலருக்கு அறிவு இருக்கு, ஆனா என்ன இருக்க மாட்டேங்கி? உணர்வு இருக்க மாட்டேங்கி. அதனால அறிந்தும் கடைசியில அறியாதவர்களை போல தப்பு பண்றாங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? ஆனா இவர் ஜோம் பண்றார், எங்கள் விசுவாசிகளுக்கு உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக என்ன வேணும்? ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப விளக்க முடியாது, விளக்குனா டைம் போயிடும். இதை என்ன சொன்னேன், உங்க வாழ்க்கையில எப்பவுமே அழியாதது, தெய்வீகத்துக்கு அடுத்தது, நித்திய மேன்மைக்குள்ளது, இதுதான் உத்தமம் என்று என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு முதன்மை கொடுக்கணும். மற்ற உலகத்துக்குரியது அழிந்து போகிறது, நிலையில்லாதது, இதையெல்லாம் ரெண்டாம் ஸ்தானத்தில் வச்சிடணும். இதுவா அதுவான்னு கேட்கும்போது உடனே எதைத்தான் பிடித்து கொள்ளணும்? மேன்மையானதை பிடித்து கொள்ளணும். அதுதான் அந்த அறிவிலும் உணர்விலும் அந்த உத்தமமானதை ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலை வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வந்தால் நீங்கள் பரமாழைப்பின் பந்தய பொருளை பெறுகின்ற லக்கை நோக்கி வெற்றியாக தொடரலாம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அடுத்த வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அல்லேலூயா. இப்போ முதல்ல நீங்க அனுபவிக்கிற அல்லது செயல்படுகிற காரியங்கள், ரெண்டாவது நீங்கள் வெளிப்படுத்துகிற கனிகள். கனிகள் நம்மகிட்ட இருந்து என்ன வெளிப்படுது? வாயின் வார்த்தையிலும் கனிகள் இருக்கிறது, கையின் கிரியைகளிலும் கனிகள் இருக்கிறது. சில இடத்துக்கு நம்ம போனாலே அங்க ஒரு கனி தான், நம்முடைய கால்கள் கனி கொடுக்கும் இல்லையா, நம்முடைய ஜபம் கனி கொடுக்கும், நாம் உதவி செய்வது கனி கொடுக்கிறது, நாம் சாட்சியாய் வாழ்வது கனி கொடுக்கிறது. இப்படி நிறைய கனிகளை நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். ஆனா நீங்க கொடுக்கிற கனி என்ன கனியா இருக்கணுமா? நல்ல வசனம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. என்ன கனியா இருக்கணும்? நீதியின் கனிகள். அநீதியின் கனி என்ன செய்திராத? கொடுத்துறாத. அக்கிரமத்தின் கனி கொடுத்துறாத. வாழ்க்கையிலிருந்து வெளிவருகிற வார்த்தை கிரியை எல்லாமே எதனால இருக்கணும்? நீதி. என்ன நீதி? வேதத்தில் எழுதியிருக்கிற வசனத்தின் நீதி, அதுதான் தேவ நீதி. புரியுதா? ஏன்னா எனக்கு ஒரு நீதி இருக்கும், இதான் சரி அதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். அப்படி அல்ல, பைபிள் என்ன சொல்லுது அதுதான் சரி, பைபிள் தப்புன்னு சொல்றது தான் தப்பு. இப்படி படிக்கிறது தான் தேவ நீதி. அந்த தேவ நீதியின் நிறைந்த கனிகளை நாம் அதிகமா என்ன செய்யணுமா? கொடுக்கணும். கனிகளால் நிறைந்தவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அப்ப உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளணும், நீதியின் கனிகளை வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யணும்?
கொடுக்கணும். அதுதான் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டம். அல்லேலூயா. அந்த லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம். மூன்றாவது சொல்லி இருக்கிறது 11 வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். மூன்றாவது என்ன ஜெபம்? விசுவாசிகளே, நீங்க எல்லாரும் இயேசுவின் வருகைக்கு, அதான் கிறிஸ்துவின் நாள், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும்? துப்புரவுனா சுத்தம், பரிசுத்தம், உள்ளத்திலும் சுத்தம் வெளியிலும் சுத்தம், துப்புரவா இருக்கணும். அல்லேலூயா. பாவம் என்கிற அழுக்கு ஆத்மாவில படக்கூடாது, ஒட்டக்கூடாது. அக்கிரமம் என்கிற கேடுகள் அங்க படியக்கூடாது. அநீதி, அநியாயம், அசுத்தம் எதுவும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ இந்த உள்ளம் துப்புரவா இருக்கணும், வாழ்க்கை துப்புரவா இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழு, வசனத்தின்படி வாழு. தவறுகள் வந்தால் உடனே இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படு. ஆமென். அது ஒரு நல்ல பாக்கியம் இல்லையா? சில வேளை தவறு வந்துருச்சுன்னா உடனே நமக்கு ஆண்டவர் இயேசுவிடத்திலே போய் அவரிடத்தில் உண்மையாய் அறிக்கையிட்டு அதற்கு மன்னிப்பை என்ன செய்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படித்தான் நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது, நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. எபிரேயர்ல சொல்லி செத்த கிரியைகள்னா என்ன தெரியுமா? மதம் என்கிற பெயரிலே, விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்கிற பெயர்ல அவசியம் இல்லாத கிரியைகளை செய்யறதுக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது செத்த கிரியைகள், டெட் ஒர்க்ஸ். நீங்க இயேசுக்குள் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு நேர்ச்ச கடன் பண்ணா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரும், என் மகளுக்கு உத்தரவாக்கியம் இல்லை, அப்ப அங்க போய் இந்த மரத்துல ஒன்ன கட்டி தொங்க விட்டா எனக்கு என்ன கிடைக்கும் என் பிள்ளைக்கு, இதெல்லாம் என்னது சொல்லுங்க? ஆமா, தவறான நம்பிக்கைகள். அதுக்குதான் பைபிள் சொல்லுது அது வந்து யூஸ்லெஸ் ஒர்க், அது அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஏதோ நம்பிக்கிட்டு கிடந்தோம், அது நம்பி என்னென்னமோ கிரியைகளை பண்ணோம். நம்ம நாமையை குத்திக்கிட்டோம், சுமந்துக்கிட்டோம், நம்ம நாமையை அடிச்சுக்கிட்டோம், நம்ம நாமே செருப்பு போடாம நடந்துக்கிட்டோம், எத்தனை பண்ணினோம் இல்லையா? அது மேலதான் நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப இதுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தது அந்த பழைய நம்பிக்கைகளை இயேசுவின் ரத்தம், அது நம்மை விட்டு நீக்கி சுத்திகரித்தது. அல்லேலூயா. மனசாட்சி அன்றைக்கு அதன் மேல் நம்பிக்கையா இருந்துச்சு, இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிறகு அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இயேசு மேல நம்பிக்கை. அல்லேலூயா. சோ ஆத்மாவில சுத்திகரிப்பு, மனசாட்சியில சுத்திகரிப்பு, இது பழையபடி கெட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு துப்புரவாய் வாழுங்கள். அல்லேலூயா. இடரல் அற்றவர்களாய் வாழுங்கள். முதல்ல நீங்க இடறக்கூடாது, ரெண்டாவது அடுத்த ஆளை இடற பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைகளே, சிலருக்கு வசனங்களை பற்றி சில சந்தேகம் வந்துடும், ஏன்னா எல்லாம் நமக்கு தெரியாது, அந்த அறிவு நமக்கு இல்லை. அப்போ நம்ம படிச்சுட்டே வரும்போது திடீர்னு இது ஏன் இப்படி சொல்லியிருக்கு, அது ஏன் இப்படி சொல்லியிருக்கு, அப்படி நீங்களே போட்டு சிலவில் சிந்திப்பீங்க. அப்புறம் அதிலே ஒரு இடரல் உங்களுக்கு வரும். ஒரு இடரல்னா என்ன? நம்ம அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது தடுக்கி விழுற மாதிரி, எங்கேயோ ஒரு இது கிடக்கும், தட்டிட்டு கால் தட்டி விழுறது, அதானே இடரல். இதே மாதிரி வசனம் படிக்கிறதுல கூட சில சமயம் சிலருக்கு அப்படி சந்தேகங்கள் வந்து இடரல் வரும். இனி சிலருடைய வாழ்க்கையை பார்ப்போம். எனக்கு முன்னாடியே இவர் விசுவாசியா இருக்கிறார், ஆனால் இவர் ஏன் இப்படி பேசினார், இவர் அங்க போய் இப்படி பேசிட்டு இங்க வந்து அந்நிய பாஷை பேசினார், அப்ப இது என்ன, அப்ப என்ன வருது, இடரல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இவருக்கு இப்படி நடக்கலாமா, ஊழியக்காரருக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள், கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். ஆனா அதுக்கெல்லாம் தீர்வு இயேசு தருவார். புரிஞ்சுதா? இயேசு தருவார், அவருடைய ஆவியானவர் கற்று தருவார், இதே வேத வசனங்கள்ல இருந்து கற்று தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும், சடுதியா தவறான முடிவுகளுக்கு வரக்கூடாது. நீங்க அவருக்கு இப்படி ஆச்சு, இது இப்படி இருக்கு, அப்ப இது இப்படித்தான் அப்படின்னு நீங்களா தீர்மானிக்க கூடாது. ஆண்டவரே இது என்ன என்று அவரிடத்துல கேட்கணும்.
நீங்க உத்தமமா கேட்டீங்கன்னா நீங்க அடுத்து பைபிள் வாசிக்கிற வசனங்கள்ல இருந்தே பதிலை தருவார். அல்லேலூயா. இல்ல உங்க ஊழியக்காரருடைய பிரசங்கம் நீங்க அவட்ட கேட்டிருக்க மாட்டீங்க, நீங்க ஆண்டவட்ட தான் கேட்டிருப்பீங்க. ஆவியானவர் ஊழியக்காரர் மூலம் உங்களுக்கு பதில் தருவார். அப்ப நல்ல ஸ்ட்ராங்கா நமக்கு புரியும், ஓஹோ நான் ஆண்டவட்ட கேட்டேன், ஆண்டவர் எங்க ஊழியக்காரர் மூலம். அப்ப இது யார் தான் என்னோட பேசுறது? ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்படி இடரலற்றவர்களாய் வாழும், எதிலே இடறி போகக்கூடாது. அழைத்த இயேசு நமக்காக ஒரு பந்தய பொருள் அங்கே இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளணும். யாரையும் பார்த்து அதை இழந்துடக்கூடாது. யார் தோல்வி அடைந்தாலும் நீ விழுந்துடாத, அவங்களாம் விழுந்துட்டாங்களே அப்ப நானும் விழுந்துருவேன் சொல்லாத. ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு எல்லா லாரியும் ஆக்சிடென்ட் ஆயிருமா? இனி லாரியை ஓட்ட மாட்டேன்னு சொல்லாமா? ரோட்டிலே போக மாட்டேன்னு சொல்லாமா? அப்படி அல்ல, நீ இடராதபடி நீ முன்னே போ. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நீங்களும் அடுத்த ஆளுக்கு யாரா இருக்காதீங்க. ஆமா, அதுலயும் கொஞ்சம் பக்குவமா இருக்கணும். ஆமா, எனக்கு இந்த காரியத்தை செய்ய அதிகாரம் இருக்கு, ஆனா அது தகுதியா இருக்காது. ஏன்னா நான் தேவ பிள்ளை, இன்னொருத்தர் இதை பார்க்கும்போது ஏதா தப்பா நினைச்சிட்டு போவாரு அப்படித்தானே? அது என்ன, நான் கரெக்டா தானே செய்யறேன், ஒரு தப்பும் செய்யல, அப்புறம் யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? அப்படி அல்ல, நாம் பிறருக்கு இடரலற்றவர்களாகவும் என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த விஷயத்திலும் நமக்கே பிரியமாய் வாழ்வதல்ல, நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றதல்ல, மற்றவங்களும் என்ன பார்க்கும் பொழுது இயேசுக்கு நேராய் வளரக்கூடிய அளவில் என் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. இடரலற்றவர்களாய் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருங்கள். ஆமென். சோ நம்பர் ஒன் என்ன சொன்னேன், என்ன பந்தய பொருள்? பரம அழைப்பின். அதுதான் நம்முடைய முதல் லெக்கு. சரியா? ரெண்டாவது ஒரு லெக்கு. இவர் ரெண்டாவது போடுறாரு, மூணு நாலுன்னு போடுவாரா? மூணு வரைக்கும் போடுவார். அல்லேலூயா. என்ன? ஆமா. இப்ப நம்பர் ஒன் என்னது சொல்லுங்க, உள்ள ஏறணும் இல்ல? பரம அழைப்பின் பந்தய பொருள் என்கிற லெக்கு. அந்த லெக்குக்கு தான் உத்தமமானதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் உணர்வும் இருக்கணும். நீதியான கனிகளை எப்பொழுதும் கொடுத்து வாழணும். இயேசுவின் வருகைக்காக துப்புரவும் இடரலற்றதுமான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப அந்த பந்தய பொருளை என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளும். ரெண்டாவது கோல் என்னன்னு சொன்னா, பிலிப்பியர் 3:12 மறுபடியும் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. இப்ப இவருக்கு ரெண்டாவது லெக்கு என்ன? கிறிஸ்து என்னை பிடித்துக் கொண்ட நோக்கத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். முதல்ல பந்தய பொருளை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த லெக்கு இருக்கணும், அதோடு கூட இன்னொரு லெக்கு இருக்கணும். இந்த உலகத்துல அந்த பந்தய பொருளை பெறுறது வரைக்கும் ஒரு வாழ்க்கை ஓட்டம் ஓடுறேன் இல்லையா, அந்த ஓட்டத்துல ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து என்னை எதுக்கு பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடித்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து என்னை பிடித்து கொண்டார். சவுலை எப்படி பிடித்தார்? தமஸ்கு ரோட்ல வச்சு பிடிச்சார். ஒரு ஒளி அடித்து தரையில விழ வச்சு இயேசு யார் என்று வெளிப்படுத்தி அவனை என்ன செஞ்சாரு, தமக்கென்று பிடித்தார். அப்ப பிடித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரை தான் சொல்றாரு, அந்த நோக்கத்தை நாம் பிடிச்சுக்கிடணும், நாம் பிடிச்சுக்கிடணும். இது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல வரணும். அல்லேலூயா. இயேசு எங்க கிராமத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, என்ன என்ன பண்ணாரு, ரட்சித்தார், என்னை பிடித்து கொண்டார். அப்ப ஏன் பிடிச்சார்? சும்மா பிடிச்சாரா? சும்மா வந்து நீயும் வந்து உட்கார்ந்துட்டு போ, கூட்டத்தோட கூட்டம் உட்கார்ந்துட்டு போ அப்படியா? இல்ல, உங்க ஒவ்வொருத்தரை பற்றி ஆண்டவர் இயேசுவுக்கு தனித்தனி நோக்கங்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் சபையாய் கூட்டி வைத்திருக்கிறாரு. எதுக்கு கூட்டி வச்சிருக்கிறார்? அதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. சபையாய் கூட்டினதுக்கு நோக்கம் உண்டு, தனித்தனியாய் நம்மை அழைத்து தமக்கென்று நடத்துறதுக்கும் என்ன உண்டு? இதை சிந்திச்சிருக்கீங்களா? பலர் சிந்திக்கிறது கிடையாது, ஏனோ வாழ்கிறேன், எல்லார போல வாழ்கிறேன்,
இப்படி நினைக்கிறது தான் தேவ பிள்ளையே உன்னுடைய தவறு. நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். கர்த்தர் பதினாயிரங்களில் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ உன்னை விட படித்தவர்கள், உன்னை விட திறமைசாலிகள், உன்னை விட பலம் படைத்தவர்கள், உன்னை விட ஐஸ்வர்யவான்கள் உண்டு. அவங்களெல்லாம் இயேசு பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தா ஒரு கோயில் கட்டுனா பத்து கோயில் கட்டியிருப்பா இதுக்கு முன்னாடி. ஆனா நமக்கு அதை கூட செய்ய முடியல. நம்மளையெல்லாம் கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், பிடிச்சிருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன உண்டு சொல்லுங்க, வாய் தரும் நோக்கம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நோக்கம், அதை நாம பிடிச்சுக்கிட்டோம்னா அதான் வாழ்க்கையில சாதனை, அதான் சாதனை. ஆண்டவர் என்ன எதுக்கு தெரிஞ்செடுத்தார், அதை நான் அடைந்து கிடணும். ஆமென். இதே பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்க நான்கு விஷயத்தை சொல்றேன். முதல்ல பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். தேவப்பிள்ளையே, உன்னை ரட்சித்து சபையில கொண்டு வந்த நோக்கத்தில் ஒன்று, நீ சுவிசேஷத்துக்கு உடன்பட வேண்டும். என்ன செய்யணும், கொஞ்சம் சத்தமா, இன்னும் சத்தமா, சுவிசேஷத்துக்கு உடன்பட வேண்டும் சொல்லுங்க. இன்னைக்கு தர்மபுரி தரிசன கூட்டம் அதுக்குதான். சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது, இயேசு உன்னை ரட்சிப்பார், இயேசு உன்னை குணமாக்குவார், இயேசு உன்னை நித்தியம் கொண்டு சேர்ப்பார், இயேசு உன் ஆத்மாவை காப்பாற்றுவார். இதான் என்னது, சத்தம் போச்சா, கொஞ்சம் சத்தமா சொன்ன நல்லா இருக்கும் இல்லையா, தோத்திரம். பாருங்கள், சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்துக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணுமா, உடன்படணும், இதுல சேரணும். இந்த நற்செய்தியை இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஏன் இயேசு விரும்புகிறார், அவர் தான் அதுக்கு பாடுபட்டு மரித்தார், அவர் தான் அதுக்கு பாடுபட்டு மரித்தார். இன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு சமைத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க, நூறு பேரை கூப்பிட்டீங்க, பத்து பேர் தான் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், தொண்ணூறு சாப்பாடு என்ன ஆக போகுது, வேஸ்ட் ஆக போகுது, என் பிரயாசம் என்ன ஆக போகுது, ஐயோ என்ன செய்ய. இப்படிதான் இயேசு யோசிக்கிறார், நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சேர்த்து தான் ஜீவனை கொடுத்தேன், ரத்தம் சிந்தினேன், மரித்து உயிர்த்தெழுந்தேன், ஆனா இவ்வளவு பேர் தான் இதை அறிஞ்சிருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன செய்யல. இந்த கல்வாரியில் ஆண்டவர் செய்த சுவிசேஷ விருந்த பற்றி என்ன செய்யல, அறியக்கூட இல்லை. ஆண்டவர் உள்ளம் எவ்வளவு துக்கப்படும், அறிந்தால் அவர்களும் அனுபவித்திருப்பார்களே. அதனாலதான் இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷத்துல நீங்களும் என்ன செய்யுங்க, உடன்படுங்க, உடன்படுங்க, சத்தமா சொல்லுங்க ஐயா, தோத்திரம், உடன்படுங்கள். எத்தனை பேர் உடன்பட்டிருக்கிறீர்கள், சுவிசேஷ ஒழித்து போறீங்களா, தனிப்பட்ட முறையில் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுகிறீங்களா, அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டுவார். எல்லாரும் அதை செய்யுங்க, ஒரு நாள் ஒரு ஆத்மாவுக்காக சொல்லணும், அப்படி தீர்மானம் எடுத்துக்கங்க. எங்க சபையிலிருந்து ஒரு குழுவா நாங்க போகணும், ரெண்டு சகோதரிகள் சேர்ந்து போங்க, பெரிய கூட்டம் கூடி போனாலும் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெருவில் எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் அதுல ஒருத்தன் எழும்பி வந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்பான், ரெண்டு ரெண்டு பேரா போன, அதிக பிரச்சனை இல்லை, சும்மா போன மாதிரி போய் அழகா சந்திச்சுட்டு வந்துடலாம். அதனால ரெண்டு சகோதரிகள், ரெண்டு சகோதரர்கள், நீங்க பிளான் பண்ணாலே போதும், பெரிய கூட்டம் எல்லாம் தேவையில்லை, நீங்க போகலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுவிசேஷத்துக்கு உடன்படுங்க, உங்க சபையில சொல்லுகிற சுவிசேஷ ஒழிய திட்டத்துல நீங்க உடன்படுங்க. இந்த ஸ்தாபனம் இந்த அழகான திட்டத்தை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிற காரணம் அதுதான், இந்த திட்டம் ஒன்று வந்தது, இதிலே உடன்பட்டவர்களாக நாம கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, உடன்படுங்கள். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று
ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடுங்கள். அல்லேலூயா. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டுமல்ல, சில வேளை சுவிசேஷத்துடைய விசுவாசத்துக்காக என்ன செய்ய வேண்டி இருக்கு, போராட வேண்டி இருக்கு. ஏன்னா எழுத்து சிலர் வருகிறார்கள். அப்ப நீங்க அதுல நிக்கணும்னா ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது. சொந்த வீட்டுல சாட்சியா இருக்க, சொந்த கிராமத்துல சாட்சியா இருக்க, நேற்றுக்கு ராத்திரி செய்தியிலே ஆவியானவர் அதை மிக திட்டமாக உங்களோடு பேசினார். நீ இயேசுக்கு சாட்சியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஊரை பார்த்து, மனுஷனை பார்த்து, அவரை பார்த்து, இவரை பார்த்து பயந்து கலங்கினால் உன் மூலம் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டியவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், நீ இழந்து போவாய். அதான் விஷயம். அப்போ நம்ம சுவிசேஷத்துக்காக உடன்பட்டவர்கள் சுவிசேஷத்து நிமித்தம் துன்பம் வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது தைரியமா கூட என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. இருந்த சத்தம் போயிருச்சே, போராட வேண்டும். நான் இவ்வளவு கத்துறேன், இதுல ஒரு 25% ஆகுது நீங்க கத்த வேண்டாமா? சோதரம் அமேன். போராடணும், விட்டு பின்வாங்கி போக கூடாது. அதுதான் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டம் வந்தா நீங்க என்ன செய்யணும், போராடணுமே ஒழிய பின்வாங்கி போராடணும்னா அடிதடி அல்ல. அந்த போராட்டத்தை பைபிள் சொல்லல. எந்த போராட்டம்? ஜபத்திலே போராடணும். பிரச்சனை அதிகமானா உபவாசம் போட்டு என்ன செய்யணும், ஜபித்து போராடணும். இல்ல விழித்திருந்து ஜெபித்து போராடணும். இல்ல தானியலும் நண்பர்களும் செஞ்ச மாதிரி நாலு பேர் கூடி உட்கார்ந்து என்ன பண்ணணும், கூடி ஜெபித்து போராடணும். இப்படித்தான் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர்ல உங்க ஊழியக்காரர் விரோதமா ஒரு செட்டு வந்துட்டாக என்ன பண்ணுவீங்க நீங்க? ஜன்னல் வழியா ஓடிடுவீர்களா? சில ஊர்ல அதாங்க நடக்குது. பாவம் அந்த ஊழியக்காரர் இயேசுக்காக, ரெண்டாவது அந்த மக்களுக்காக, உங்களுக்காக வந்து ஊழியம் செய்து அங்க எவனா வந்து உன்னை எங்கேயாடா வர சொன்னாங்க என்ன சொன்ன உடனே எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுறது. இந்த ஊழியக்காரர் இயேசுக்காரத்த சாட்சியா மறிப்பார். இரத்த சாட்சியா மறிக்கிறது பாக்கியம்தான். ஆனா இந்த ஊர்ல இத்தனை காலம் ஊழியம் செஞ்சாரு, ஒருத்தராவது உண்டா கூட போராடுறதுக்கு? பவுல் சொல்லுகிறார், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தங்கள் பிராணனை கூட மதிக்காமல் என்னோடு கூட என்ன பண்ணாங்க, தோள் கொடுத்து நின்றார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட குடும்பங்களாக நாம இருக்க வேண்டும். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த இடத்துக்கு பேர் என்ன, வஜ்ரவா. தங்கமணி பாஸ் நல்ல அப்டேட்டடாக இருக்கார். வஜ்ரவாவில் திடீர்னு வீட்டு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டான், முகம் மூடி போட்டுட்டு குரூப்பாக வந்து அடி. அப்போ பாருங்க, உள்ள இறங்கினோன்னு நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரரையும் அவர் மனைவியும் பிடிச்ச ஒரு ரூமுக்குள்ள தள்ளி பூட்டி போட்டார். பூட்டி போட்டு அவங்க அதை சந்திக்கிறார். ஒரு வயசான ஐயா மண்டை உடஞ்சி போச்சு. ஆனா பாருங்க, உறுதியான சாட்சியாய் நின்றார்கள். அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. இப்ப இந்த ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரர், எங்களுக்கா வந்தவர், சுவிசேஷ நிமித்தம் அவருக்கு பாடு வந்திருக்குன்னா இவங்க ஒருத்தரும் போகல, இவங்களை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காங்க. இவங்களை பாதுகாப்போம் சொல்லி இவங்களை பிடிச்ச ரூமுக்குள்ள பூட்டி போட்டு அவங்க சந்திக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷத்துக்காய் கூட போராடுதல். அல்லேலூயா. எந்த கிராமத்திலே ஆனாலும் எல்லா இடத்துலயும் இப்ப எதிர்ப்புகளை கிளப்பித்தான் விடுறாங்க. ஆனா எதிர்ப்புகள் எழும்பினாலும் நிக்காது. ஆமே. இயேசு எழும்பி நிற்கும் பொழுது எதிர்ப்பெல்லாம் ஓடிப்போம். அல்லேலூயா. ஆனா இயேசு அங்க எழுந்து ஒரு கிரிய செய்யணும்னா நம்ம எல்லாம் ஒருமனமா நிக்கணும். ஆமென். நாம் அந்த விசுவாசத்துக்காக என்ன செய்ய வேண்டும், கூட போராடணும். அதுக்குதான் கர்த்தர் நம்ம சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பிலிப்பியர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. இந்த பிலிப்பி சபை மக்கள் பவுல் அங்க ஊழியம் செய்த பொழுது மட்டுமல்ல, அவர்களுடைய நாடாகிய மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்டு வேறு பகுதிகளுக்கு ஊழியம் செய்ய போன பிறகும்
அந்த பிலிப்பி சபையிலிருந்து காணிக்கை அனுப்பி வச்சிருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் காரியம்னா அதான் சொல்றார். பணம் அனுப்பிடுறீங்க, ரெண்டு ஒரு தடவை அனுப்புனீங்க என்று சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷத்திற்காய் கொடுக்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு உடன்படுங்கள். போராட்டம் வரும்பொழுது நீங்களும் சேர்ந்து போராடுங்கள். மூன்றாவது என்னது? சுவிசேஷத்துக்காக வாய் திறந்து சொல்லுவோம். சுவிசேஷத்துக்காக கொடுக்கணும். இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம்? சுவிசேஷத்துக்காக தான். சுவிசேஷத்தின் பல்வேறு திட்டங்கள், அதுல ஒன்று சிற்றாலய திட்டம், பேர திட்டம், எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே இதற்காக மனப்பூர்வமா நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்க வேலை செய்தாலும் வேலை செய்யும் பலனை தருவது யார் சொல்லுங்க? கர்த்தர். வேலை வாய்ப்பு தருவது யார்? கர்த்தர். வேலை செய்துட்டு கூட சம்பளம் கிடைக்காம பலர் இருக்கிறாங்க. செய்த வேலைக்கு கூலி தருவது யார் சொல்லுங்க? நிறைய பேருக்கு சம்பளம் எல்லாம் பாதி குறைச்சிட்டாங்க கடந்த பொருளாதார நெருக்கடியில. அப்போ நமக்கு கிடைக்குதுன்னா அது ஆண்டவர் தர்றது. நீங்க ஆடு மேய்க்கிறீங்க, ஆடை வளர்க்குறீங்க, ஆட்டை குட்டி போட செய்வது யார்? ஒரு சிலர் நல்ல கத்தர் கத்தர்னு தைரியமா சொல்றாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படி இழுத்து கோரஸ் மாதிரி பின்னால பாடுறீங்க. ஏன் முன்னால பாடக்கூடாது? உங்க வயல்ல சோளம் விதைக்கிறீங்க, கம்பு விதைக்கிறீங்க, அதை பாதுகாத்து நல்ல விளைச்சலை தருவது யார்? அப்ப எல்லாம் தருவது யார்? இதுக்கெல்லாம் சுகம் தருவது யார்? இதெல்லாம் வீண் செலவாகாம பாதுகாக்கிறது யார்? அந்த கர்த்தருக்கு நாம் தாராளமா கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த நன்றியோடு கூட காணிக்க செலுத்தணும். ஆண்டவரே, என்னுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் முதற் பலன் உமக்கு, தசமபாகம் உமக்கு, அதற்கு மேலையும் உமக்கு. அதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய உள்ளம். அல்லேலூயா. முதற்கல கனிகள், முதற் பலன்கள் கர்த்தருக்கு, தசமபாகம் கர்த்தருக்கு. என் அன்பினாலே, என் சந்தோஷத்தினால, என் நன்றியினால ஆண்டவரே, அதுக்கு மேலையும் உங்களுக்கு. அல்லேலூயா. கொடுக்க கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, இவ்விதமாக சுவிசேஷத்துக்கு உடன்படுங்கள். சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடுங்கள். சுவிசேஷத்துக்காக கொடுங்கள். பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது, கடைசி பகுதி, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா இழுத்து சொல்லுவோம், அல்லேலூயா. சிலருக்கு தூக்க பிசாசு வந்தது, ஓடியே போயிடுச்சு. தோத்திரம். தூக்க பிசாசு இல்ல, அசதி பிசாசு மாதிரி எல்லாம் ஓடிடுச்சு. ஆமென். சுவிசேஷத்துக்கு பாத்திரரா நடந்து கொள்ளுங்க. நீங்க நல்லா சுவிசேஷ ஊழியம் செய்து, சுவிசேஷத்துக்காக நீங்க தைரியமா நின்று, சுவிசேஷத்துக்காய் கொடுத்து, கடைசியில ஊருக்கு முன்பாக நீங்களே கெட்ட வழியில் நடந்தால், நீங்களே சாட்சி இல்லாம இருந்தா, அது பெரிய தோல்வியா போயிடும். அதனால சுவிசேஷத்துக்கு எப்படி நடக்கணும்? பாத்திரமா நடக்கணும். ஒருத்தன் வாய் திறந்து இவன் சொல்ற சுவிசேஷம் என்ன, இவனே சரியில்லை அப்படி சொல்லிடக்கூடாது. நம்ம சுவிசேஷத்துக்கு எப்படி நடக்கணும்? பாத்திரமா நடக்கணும். அல்லேலூயா. பேசுற பேச்சு கண்ணியமா இருக்கணும். ஆமென். கொடுக்கல் வாங்கல் உண்மையா இருக்கணும். ஆமென். ஆட்களோட பழகிறது, உறவுகளில் உத்தமமா இருக்கணும். ஆமென். நல்லொழுக்கமா இருக்கணும். கெட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட உறவுகள் இருக்கக்கூடாது, தவறான பேச்சுகள் வரக்கூடாது. எல்லா கெட்டவைகளை விட்டு விலகி சுவிசேஷத்துக்கு பாத்திரராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமா கேட்ச் பண்றீங்க, நல்லா இருக்கு. ஆனால் நானும் ஸ்பீடா போக முடியுது. அல்லேலூயா. இப்ப பாருங்கள், பந்தய பொருள் நம்முடைய லெக்கு. ரெண்டாவது என்ன? கிறிஸ்து என்னை எதுக்காக பிடிச்சார்? சுவிசேஷத்துக்காக என்னை பிடித்தார். அந்த சுவிசேஷத்தினால் என்னை ஆசீர்வதித்தார். இப்ப நான் அந்த சுவிசேஷத்தை கொண்டு பிறரை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிறரை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் நம்மை ஆசீர்வதித்தது. அந்த சுவிசேஷத்தை கொடுத்து மற்றவர்கள் என்ன செய்வோம்? அதுக்குத்தான் கிறிஸ்து நம்மை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு
அதை ஒரு லெக்காய் வைத்து ஆயத்தமாயிருங்க. அடுத்த ஒரு லெக்கு என்னது? கிறிஸ்துவின் வருகை. மூன்றாம் அதிகாரம் 20 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். வாசியுங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது அதில் உடன்பட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் உத்தமமானவர்களை ஒப்புக்கொண்டு நீதியின் கனிகளை கொடுத்து துப்புரவாக இடரலற்றவர்களாய் வாழும் பொழுது நம்முடைய லெக்கு என்னது? கிறிஸ்துவின் நல்லா கேட்ச் பண்ணிட்டு வந்தீங்க, இதை விட்டுட்டீங்க. கிறிஸ்துவின் வருகை, வருகை அது ரொம்ப முக்கியம். அந்த வருகை தான் அந்த பந்தய பொருளுக்கு நம்ம ரெடியாக்குறது இல்லையா. இந்த ஓட்ட பந்தயத்துக்கு கடைசியில் ஒரு லைன் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த லைனை கிராஸ் பண்ண உடனே இந்த ஓட்டம் முடிந்தது. அதே மாதிரி நமக்கும் ஒன்றில் மரணம், இல்லாவிட்டால் இயேசுவின் வருகை, அதான் அந்த டச் லைன். அங்கே போய் தொடணும், அது வரைக்கும் வெற்றியாக ஓடணும். நம்ம முதல்ல சொன்ன அந்த உத்தமமானது, நீதியின் கனி, துப்புரவு, இடர்லற்ற வாழ்க்கை, இதான் நம்ம கொண்டு சேர்க்கும். போகிற வழியில் என்னை எதுக்கு பிடிச்சாரோ அதை நிறைவேற்றணும், அதுக்கு தான் சுவிசேஷத்துக்கு உடன்படணும். அடுத்ததாக கண்ணெல்லாம் எங்கே இருக்கணும்? அந்த டச் லைனில் இருக்கணும். கரெக்டாக அந்த லைனை தொடணுமே, அதை கிராஸ் பண்ணணுமே, அதை கிராஸ் பண்ணணுமே, அதில் கவனமாக இருக்கணும். அதான் இயேசுவின் வருகை. அல்லேலூயா. பவுல் இதே இதில் சொல்கிறாரு, பிலிப்பியர் 3:10-11 வசனங்களில் சொல்கிறாரு, எப்படியாயிலும் நான் உயிர்த்தெழுவதற்கு தகுதி பெற வேண்டும். என்ன சொல்கிறாரு? உயிர்த்தெழுந்தா தான் இயேசுவின் வருகையில் இல்லையா. இயேசுவின் வருகை அன்னைக்கு தான் மரித்தோர் என்ன செய்வார்கள்? உயிரோடு எழும்புறது. அதுதான் அவர் சொல்கிறார். நான் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சால், உலகமெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தாலும், அங்கே எக்காலம் துணிக்கும் பொழுது நான் என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பணும். இல்லைன்னா எல்லாம் போச்சு. அப்போது நான் உயிரோடு எழும்புவதற்கு என்ன செய்யணும்? தகுதி அடையணும். அந்த கடைசி மூச்சு வரை இந்த தகுதியோடு வாழ்ந்து என் ஓட்டத்தை முடிக்கணும். அப்போ எக்காலம் துணிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? அப்போ அவருடைய சிந்தனை இலக்கெல்லாம் இயேசுவின் வருகை. வருகையின் நாளில் நான் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, 21 வசனம். தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த வருகையில் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம், உயிர்த்தெழும்பும் பொழுது ஒரு புதிய ஒரு சரீரத்தோடு, மறு ரூபமடைந்த சரீரத்தோடு நாம் எழும்ப போகிறோம். அதுதான் அவர் சொல்றார். அன்றைக்கு இயேசு வருவார், அப்பொழுது நம்முடைய இந்த அற்பமான சரீரம், இந்த சரீரம் ஒரு காய்ச்சல் 2 வந்தா தெரியும் எவ்வளவு அற்பமான சரீரம். மறிச்ச பிறகு தெரியும் எவ்வளவு அன்புனாலும், 10 வச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் யாராவது வச்சுக்கிடுவீங்களா? எவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்ண? அதான் அந்த அற்பமான சரீரம். இந்த அற்பமான சரீரத்தை அன்றைக்கு இயேசுடைய நாளிலே அவர் மறுரூபப்படுத்தி எழுப்புவார். அல்லேலூயா. மகிமையின் சாயலோடு கிறிஸ்துவின் சாயல் தரித்தவர்களாக ஒளிமயமாக, தேவதூதர்களை விட பிரகாசமாக. அல்லேலூயா. அப்படி ஒரு சரீரம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் அவர் சொல்றார், இயேசுவின் வருகைக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்களும் காத்திருங்கள், அன்றைக்கு அவர் வருவார், உயிர்த்து எழும்புவோம், இந்த மறுரூபத்தை நாம் என்ன செய்துவோம்? பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லை, கடைசியாக 4:19 வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. மகிமையின் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், அதை நாம் அங்கே அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் இயேசுவின் வருகை ஒரு லெக்கா வச்சிருக்கிறோம்? அன்னைக்கு தான் உயிர்த்தெழும்போம், அன்னைக்கு தான் இந்த சரீரம் மறுரூபம் அடையும், அன்னைக்கு தான் நம்ம அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அனுபவிக்க போறோம். உலகத்தில் எவ்வளவு கோடி பொன்னு இருந்தால், பெரிய அரண்மனை கட்டினாலும், அதெல்லாம் துன்பமும் துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்ததுதான். ஆனால் அங்கே போய் நமக்கு கிடைக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம்
துக்கமில்லாத அழியாத அது நிலையுள்ள மகிமையான ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. பரம எருசலேம் ஐஸ்வர்யம் என்ன பெரிய ஐஸ்வர்யம்! கிறிஸ்துவின் வலது பாரிசத்தின் ஐஸ்வர்யம் என்ன மகிமையான ஐஸ்வர்யம்! இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்துக்கும், அதானி அம்பானியுடைய சொத்துக்கும் ஏதற்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. குயின் எலிசபெத் டூவுடைய மகிமைக்கும் ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா. அவங்க கிரீடத்தை பெருசா சொல்றாங்க, ஆனா நமக்கு கிடைக்க போகிற கிரீடம் அதை விட மிக மகிமையான கிரீடம். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு வச்சிருக்கிறார். மகனே மகளே, இந்த உலகத்துல அவன் குறையெல்லாம் நிறைவாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்திருக்கும், ஒன்ன நான் குறைவில்லாம நடத்துவேன் எல்லாம் வாக்கு தந்திருக்கிறாரு. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் கடைசியில மகிமையில என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் சேர்த்து நிறைவாக்குவாரு. ஆமென். அந்த லெக்க விட்டுற கூடாது. எனவே நான் நிறுத்துகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருள், அதுக்கு என்ன செய்யணும்? உத்தமமானதை ஒப்புக்கொள்ளணும், நீதியின் கனிகளை கொடுக்கணும், துப்புரவா இடர்லட்டவர்களா என்ன செய்யணும், வாழணும். ரெண்டாவது என்ன லக்கு? கிறிஸ்து என்ன எதுக்கு பிடிச்சுக்கிட்டார் அதை நானும் என்ன செய்யணும், பிடிச்சுக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் நோக்கத்தை நிறைவேற்றணும். அதுக்கு தான் சுவிசேஷத்துக்கு உடன்படணும். சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? கூட போராடணும். சுவிசேஷத்துக்காக கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, சுவிசேஷத்துக்கு பாத்திரமா என்ன செய்யணும், வாழணும். மூன்றாவது இலக்கு இயேசுவின் வருகை. திடீர்னு இருக்கும் இயேசுவின் வருகை, அந்த இலக்கு எப்பவும் நம்ம கண் முன்னால இருக்கணும். அன்றைக்கு நாம் உயிர் தழுவோம், அன்றைக்கு நம்முடைய சரீரம் மறுரூபமாகும், அன்றைக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு வருவார், நித்தம் காத்து தவிக்கும் தேவ புத்திர களிப்பாய் வானத்தில் சேர்ந்திடவி, களிப்பாய் வானத்தில் சேர்ந்திடவி. கர்த்தர் இயேசு வருவார், ஆண்டவர் அழைத்த முதற் பலன்கள் அமரர் வடிவாய் மாறிடுவோம். ஆண்டவர் அழைத்த முதற் பலன்கள் அமரர் வடிவாய் மாறிடுவோம். கர்த்தருக்குள் மாறித்தோ எழும்ப பக்தர்களோடு பறந்திடுவோம். கர்த்தருக்குள் மாறித்தோ எழும்ப பக்தர்களோடு பறந்திடுவோம். கர்த்தர் இயேசு வருவார், நித்தம் காத்து தவிக்கும் தேவ புத்திரர் களிப்பாய் வானத்தில் சேர்ந்திடவே, களிப்பாய் வானத்தில். மேகத்தில் தோன்றும் மின்னொணியில் காலம் முழங்கிடுமே, தூதர் துணி ஆரவாரத்துடன் தேவய காலம் முழங்கிடுமே. கர்த்தர் இயேசு வருவார், நித்தம் காத்து தவிக்கும் எல்லா தேவ பிள்ளைகளும் இயேசுவின் வருகையை உள்ளத்திலே நோக்கி பாருங்கள். களிப்பாய் வானத்தில் சேர்ந்திடவே, கர்த்தர் இயேசு வருவார். தம்மணவாட்டி ஆயத்தமே துதிய செலுத்தி மகிழ்ந்திடவே, தம்மணவாட்டி ஆயத்தமே துதிய செலுத்தி மகிழ்ந்திடவே. நீதி விளங்கும் நல்வெண் வஸ்திரா ஜோதி இளங்க தரித்திடுவார். நீதி விளங்கும் நல்வெண் வஸ்திரா ஜோதி இளங்க தரித்திடுவார். கர்த்தர் இயேசு வருவார். ஆண்டவர் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். இனி கொஞ்சம் காலம்தான்,
தேவ பிள்ளையே அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு உத்தமமானவைகளை ஒப்புக்கொண்டு கீழ்ப்பானதுகளை விட்டு விலகு நீதியின் கனிகளை கொடு துப்புரவாய் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி தீர்மானம் எடுப்பாயாக இயேசு வரும்பொழுது இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தப்படு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த இயேசுவை நீ சந்திக்கும் பொழுது வெறுங்கையாய் சந்திக்க முடியாது ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ண வேண்டும் நீ சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளியாய் மாற வேண்டும் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராட ஒப்புக்கொடு ஹல்லேலூயா சுவிசேஷத்துக்காய் கொடு உள்ளம் திறந்து கொடு உன் இடத்தை கொடு உன் நிலத்தை கொடு உன் காசை கொடு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு சுவிசேஷத்தை அறிவி சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள் ஓ க்ளோரி நீ நினைக்கிறதை பார்க்கிலோ இதோ இயேசு சீக்கிரமாகவே வருகிறார் இனி காலம் இல்லை ஆமே நாம் உயிர் தழும்புகிற காலம் சமீபம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் சமீபம் மகிமை மறுரூபம் அடைகிற காலம் சமீபம் ஆமே மகிமையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க போகிற நாள் நெருங்கி வருகிறது ஹல்லேலூயா இனி காலம் இல்லை இயேசுவுக்காக வாழு இயேசுவுக்காக நற்செய்தி சொல்லு இயேசுடைய ஊழியத்திலே ஈடுபட்டு உழைப்பாயாக ஹல்லேலூயா 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 ஆமே கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் என்ன பேசினார் உனக்குள் என்ன உணர்த்தினார் அதை சொல் மகனே அதை சொல் மகளே அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு வல்லமை ஒரு அபிஷேகம் ஒரு கிருபை இந்த வேளையில் பெற்றுக்கொள் இன்று நான் தீர்மானித்த தீர்மானத்தை கடைசி வரை காத்துக்கொள்ள ஒரு கிருபை இறங்கட்டும் ஒரு கிருபை இறங்கட்டும் தேவனே உமது கிருபை ஊற்றோ பரிசுத்த ஆவியே வல்லமை தாரோ அபிஷேகம் தாரோ உம்முடைய கிரியைகளை என் மூலம் நடப்பியோ உம்முடைய கிரியைகளை என் மூலம் நடப்பியோ உரா லபா ரபா லபா கபா ரபா சலா அந்த லேகியோன் பிசாசிலிருந்து விடுதலை பெற்றவன் தன் ஊர் மக்களுக்கெல்லாம் இயேசுவை அறிவித்தார் அந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் அந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் ஒரு பிலிப்பு சமாரியாவின் பட்டணங்களிலே அற்புதங்களை செய்தார் ஓ பிரைஸ் தி லார்ட் அநேக ஞானஸ்தானம் பெற்றார்கள் கர்த்தர் கிரியை செய்வீராக ஒவ்வொருவரை கொண்டு கிரியை செய்வீராக இந்த தரிசன கூடுகையில் தானே கண்களை திறந்தருளும் அப்பா கண்களை திறந்தருளும் அப்பா ஓ தரிசனங்களை தருவீராக ஆமென் எங்கே செல்ல வேண்டும் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அந்த தரிசனங்களை உமது பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆம் தேவ பிள்ளையே ஆமென் உன் கண்களை கர்த்தர் திறப்பாராக உன் கண்களை கர்த்தர் திறப்பாராக நீ எந்த ஊரிலே ஊழியம் செய்ய வேண்டும் எந்த கிராமத்துக்கு நீ செல்ல வேண்டும் ஹல்லேலூயா ஒரு நிமிடம் அமைதியாய் கர்த்தரை நோக்கிப்பார் ஒரு நிமிடம் அமைதியாய் கர்த்தரை நோக்கிப்பார் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் அவர் உன்னை பிடித்திருக்கிறார் சுவிசேஷத்துக்காக உன்னை பிடித்திருக்கிறார் என்ன செய்யணும்ப்பான்னு கேளு என்ன செய்யணும்ப்பான்னு கேளு ஓ க்ளோரி டு காட் க்ளோரி டு காட் உன் உறவினர்களை குறித்த பாரத்தை தருகிறாரா உன் உறவினர்களுக்கு இன்று முதல் ஜெபிக்க ஆரம்பி ஹல்லேலூயா அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல தொடங்குங்கள் உன் கிராமத்து மக்களை கர்த்தர் உன் கண்களுக்கு முன்னால் நிறுத்துகிறாரா அவர்களுக்கு நீ ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவளுக்கு நீதான் நற்செய்தி சொல்லணும் பள்ளிக்கூடத்தில் உன்னை உன்னோடு படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காட்டுகிறாரா கல்லூரி நண்பர்களை காட்டுகிறாரா ஓ ஹல்லேலூயா உங்களோடு வேலை பார்க்கிறவர்களை கர்த்தர் உங்கள் சிந்தனையில் கொண்டு வருகிறாரா பிரைஸ் தி லார்ட் இன்றைக்கு ஒரு தீர்மானம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் சிலருக்கு ஒருவேளை உன்னை நான் தூர இடத்திற்கு கொண்டு செல்லுவேன் தூர தேசத்திற்கு கொண்டு செல்லுவேன் அங்கே நீ எனக்கு சாட்சியாயிருப்பாய் என்று கர்த்தர் பேசுகிறாரா எதை சொல்லுகிறாரோ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்
பவுல் கேட்டது போல நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீ நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஊழியர்களுக்குள் விசுவாச மக்களுக்குள் இன்றைக்கு ஆமென் கண்களை திறந்து காட்டும் ஐயா உள்ளத்தில் தெளிவாய் அந்த பாரத்தை வையும் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஒரு விசை கூட கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுவோம் ஆமென் 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 லிபா ரபா லக்கா தூரா தீரா தீலா கபா ஷலா தூரா நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எனக்குள்ள இருக்கிற தடை கட்டு அவிழ்க்கப்படுவதாக சிந்தனையிலே உணர்ச்சியிலே சரீரத்திலே இருக்கக்கூடிய எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக நான் இயேசுவுக்காக எழும்புவேன் சரீரங்களில் புதுபலன் ஆவியில் புதுபலன் ஆத்மாவில் புதுபலன் உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகிறது உன் ஆவி கம்பீரம் அடைகிறது கழுகை போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறது ஓ க்ளோரி டு ஜீசஸ் Glory to Jesus. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறேன் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறேன் I receive the power. Shabala kabara kabala baraba. ஓ அந்த அக்கினி அந்த அக்கினி எனக்குள் பற்றி எரிகிற பரிசுத்த அக்கினி ஆத்ம பாரம் என்கிற அக்கினி ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 சோதரம் 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 அப்பா சோதரம் அப்பா உள்ளங்களில் கிரியை செய்கிற ஆவியானவரு சோதரம் 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் க்ளோரி 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 பிரைஸ் காட் பிரைஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரம் உமக்கு வாழ்த்துகிறோம் உமை துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் மேன்மைப்படுத்துகிறோம் இந்த தர்மபுரியில் 37 ஆண்டுகளாக இந்த ஸ்தாபனத்தை கொண்டு என் அப்பா செய்து வருகிற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்களால் உண்டானது அல்ல இது உம்மால் உண்டாயிற்று எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவீராக இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு அவர்கள் மந்தைக்குள்ளே வருவதற்காக இந்த வருடத்தில் இன்னும் பெரிய ஒரு கிரியை உண்டாகும் சபைகளெல்லாம் 500 ஆத்துமாக்கள் வரட்டும் ஐயா 100 ஆலயங்களை கட்ட உதவி செய்யும் ஐயா துரிதப்படுத்துகிறீர் தீவிரப்படுத்துகிறீர் நன்றி தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்குள் அந்த அக்கினியை பற்ற வைத்து விடுகிறீர் அந்த அக்கினி அணையாமல் எரிவதாக முன்னிருக்கிற தேவ ஊழியர்களை ஆசீர்வதியும் இன்னும் வல்லமையாய் நிறுத்தும் ஆண்டவர விசுவாச மக்களை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் ஆண்டவர எல்லா பொறுப்பு வைத்து செயல்படுகிற போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க எல்லாருடைய பயணங்களில் கூட இருங்க இங்கே தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களில் கர்த்தர் எழுந்தருளி வல்லமையாய் கிரிய செய்யுங்க எங்களை தாழ்த்துகிறோம் மதிய விருந்தை ஆசீர்வதியும் சம்பூரணமாக்கும் ஆரோக்கியத்துக்கு ஏதுவாய் மாற்றும் அந்யோன்ய சகோதரத்துவ அந்த பக்தி பெருக உதவி செய்வீராக ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கத்தரை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோதரி ஆமென் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தர்மபுரி தரிசன ஊழியங்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமென் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஸ்தோத்திரம்